श्रीमान् वेङ्कटनाथजगत्कविताकिगटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुतन्त्रायै नमः. इदपर्यन्तम् இந்த தத்துவங்கள் ஜட தத்துவங்கள் அச்சேதனங்கள் அதை பத்தி விவரிச்சுட்டு வர்ற இதுல பொதுவா காரணவாதத்தை சாதிச்ச அதாவது பரமாணு காரணவாதம் பிரதான காரணவாதம் அது மாதிரி பௌத்தம் சொல்ற சூன்யவாதம் இவைகள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு எது கிரமம் அப்படின்னு சொல்லி இந்திரியங்கள் எல்லாம் சொல்லிட்டார். இந்திரியங்களை பத்தி இதை பரியந்தம் முடிஞ்சு போயிடுச்சோம். இனிமே ஏன்னா இது சாத்விக அகங்காரம், சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்திரியங்களை பத்தி இது பரியந்தம் விவரிச்சாச்சு. அதன் பிறகு தாமச அகங்காரம், தாமச அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய மகாபூதங்கள், அந்த பூதங்களை பத்தின இப்ப சொல்லணும். எல்லாம் வரிசையா சொல்ல போறேன். ஆகாசம், வாயு, தேஜஸ்து, ஜலம் எல்லாத்துக்கும் சாதிப்பாயிருக்கும். அதுல முதல் முதல் பூதம் எது அப்படின்னாக்கா ஆகாஷம் தான். இப்ப தன்மாத்திரையை பத்தி அவ்வளவு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்தான் சொல்லிட்டேன். அதை பத்தி தன்மாத்திரை, தன்மாத்திரை அப்படின்னு சொன்னாக்கா பாலுக்கும் தயிருக்கும் நடுவுல இருக்கிற நிலை அப்படின்னு ஒரு கலல கதினையா கல்பித சத்தவித்தேகி அப்படின்னு சாதிச்சிருக்க அதெல்லாம் ஏற்கனவே விளக்கமா சொல்லியாச்சு. ஆகையினால அந்த தன்மாத்திரைகளை பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா அது இன்னொன்னு அதெல்லாம் சூக்ஷமா இருக்கும், நேர பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆகாசம் இருக்கு பாருங்க, அதை நேர பார்க்க முடியும் அப்படின்றது நம்ம சித்தாந்தம். அதே நையாயகன் முதலானவாள்லாம் ஆகாசத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அவ சொல்றாரு. அது கிடையாதுன்னு இப்ப சாதிக்கணும். அதுதான் இப்ப ஆரம்பமே இங்க. அதனால அந்த அவா சொல்லக்கூடிய இதர மதஸ்தான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி அது தவறு இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல சொல்றதே சரியான வழி இது அப்படின்றத சாதிக்க போற. அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிற அதுலயும் ஆகாஷன்றதுதான் முதல் பூதம். தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆப்தன ஆகாச சம்பூத ஆகாச வாயு, இப்படிதான் கிரமம் இருக்கு. அதனால ஆகாசம் தான் மகாபூதம் முதல்ந்து நையாயகால் பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு அவா போவா. ஆனால் நாமள என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஆகாசத்திலிருந்து மேலே இருந்தா கீழே வரணும். அந்த கிரமம் சிருஷ்டி பிரக்கிரியை அப்படிதான், சிருஷ்டி பிரக்கிரியை அப்படி இருக்கிறதுனால அந்த கிரமத்தை நாம சொல்றோம். அதுக்கோசரம் இதை வரப்போகுது. இப்போ இந்த ஆகாசமானது பிரத்யக்ஷம் இல்லை, நேர பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேர பார்க்க முடியாது அப்படின்றது நையாயிகாளுடைய பட்சமாக இருக்கு. அது வேதாந்திகளுக்கு கிடையாது, அந்த மாதிரி வச்சுக்கல. ஏன்னா சூத்திரக்காரர் ஆகாசேச்சா விசேஷாத் அப்படின்னு சமுதாயாதிகரணத்துல சாதிச்சிருக்க. அங்க அந்த சூத்திரத்துக்கு கீழே எம்பெருமானால் பாஷ்யம் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ஆகாசம் பிரத்யக்ஷந்தான், ஆகாசம் பிரத்யக்ஷந்தான் அப்படின்றத பத்தி விளக்கமா சொல்றாரு. அதனால சூத்திரகார திருவுள்ளத்தை வச்சுட்டோம், பிரத்யக்ஷ அனுபவத்தை வச்சுட்டோம், ஸ்ருதிய வைத்துக்கொண்டும் நாம சாதிக்கிறோம். அதுல வந்து இந்த ஆகாசமானது பிரத்யக்ஷமாத்தான் இருக்கு. ஏன் பிரத்யக்ஷம் சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அனுமான பிரயோகம் தான். அவன் சொல்றான் அனுமானம் கார்த்திகன், அது மாதிரி நாங்கள் அனுமானம் பண்றோம். ஏன் அப்படின்னா ஆகாசமானது பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா இருக்குது, அதுதான் பிரதிஜ்ஞ. காரணம் என்ன? நீளம் நபாகா, லோகத்துல சொல்றோம் ஆகாசம் நீளமா இருக்கு, ஆகாசம்
நீளமா நீளமா இருக்கு அப்படின்னு லோகத்துல சொல்றாங்க. இது இருக்குதே இந்த மாதிரி என்ன இந்த கண்ணாலேயே கண்ணாலேயே நம்ம பார்க்கிறோம் வியவகரிக்கிறோம் ஆகாசம் நீளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆகாசம் நீளமா இருக்குதுன்னு பிரத்யக்ஷமா நாம பார்க்கறதுனால அதற்கு பிரத்யக்ஷ விஷயத்துவம் அப்படிங்கிறது சித்திக்கிறது. உடனே இவா கேள்வி கேட்கிறா, இது வந்து எப்படி அங்கீகரிக்க முடியும், இது நீளம்ங்கிறது எதனுடைய தத்து ஆகாசத்துன்னு எப்படி சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா, நம்ம தூரத்துல இருக்குது ஆகாசம் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்கக்கூடிய ஆகாசத்தை பார்க்கச்சே அது நீளம்னு உனக்கு தெரியுது, அது பிரமைதான். உண்மையிலே ஆகாசம்னா நீ சித்தாந்தத்துல என்ன சொல்ல போற, வெட்ட வெளி, வெட்ட வெளியா இருக்கிறதெல்லாம் ஆகாசம் அப்படின்னு தானே நீ சொல்ற. இப்ப வெட்ட வெளியானதெல்லாம் ஆகாசம்னா அந்த வெட்ட வெளியில அவனுக்கு நீளமா தெரியுதா? இப்ப நான் ஆத்த பாத்துல உட்காந்துருக்கேன், செவரு இந்த சுவரை பார்க்கணும், செவரு பார்த்தோம்னாக்கா அது ஏதோ நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதனால நமக்கு தெரியறது இது இந்த வர்ணத்துல இருக்கு இந்த நிறத்துல இருக்குன்னு நமக்கு தெரியறது. ஆனா பொதுவா வெற்ற வழியை பார்த்தா எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு இது வந்து நீளமா இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு எனக்கு வெற்ற வழி தெரியலையே, அதனால அது பிராந்தி தான். ஆகாசம் நீளமா இருக்குது அப்படின்னு நீ பிரத்யம் சொன்னீங்க, அது பிராந்தி தான் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு சுவாமி என்ன சொன்னாதான் சொல்ற, சரி லோகத்துல வந்து வேற ஒரு பிரயோகம் இருக்கு. என்ன பிரயோகம் இருக்கு அப்படின்னாக்க, அசௌ கூப்பகா, இது கிணறு, இது கிணறு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஏதத்து ரந்திரம் அப்படின்னு சொல்றோம், இது துளை கோட்டை ரந்திரம் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. அத மாதிரி ககஹ இஹ பததி அப்படின்னு வசனம் இருக்கு. ககஹ அப்படின்னு ஒரு பக்ஷி ஆகாசத்துல போறது, பக்ஷி இந்த பக்ஷியானது இங்க பறக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, நீங்க நிறத்தை சொல்லச்ச நிறத்தை சொல்லும் பொழுது அது பிரம்மை அப்படின்னு நீ சொல்ற. சுவாமி என்ன கேக்குற, இது பாஷகார உதாரணத்துதான், இது பாஷகாரன் அத்த சேன பததி அப்படின்னு பிரயோகம் பண்ணிருக்க, அதை காமிச்சிருக்க, சேன பக்ஷியானது இங்க பறக்கிறது அப்படின்றத காமிச்சிருக்க. அதுல அத்த ஈக அயம் இத மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஆகாசத்தை குறிக்கிறதா சாதிக்கிறார். ஏன்னா அத்திர சேனகா பததி அப்படின்னு பாஷகார பிரயோகம் பண்ற சமுதாய அதிகரணத்துல, அத்திர இல்லாத இக இங்கு, இகனாலும் இங்குதான், அத்திரனாலும் இங்குதான், இங்கு சேனபக்ஷியானது பறக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப பாக்கத்து இங்கு அப்படின்னு சொல்றது எதை சொல்றது, இங்கு அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், வெறுமணி வந்து வெறும் ஆகாசம் தான் நீ சொல்லி ஆகணும் அந்த இடத்துல, ஏன்னா உனக்கும் சரி எனக்கும் சரி இதுதான் பதில் சொல்லி ஆகணும், ஈக அத்த அப்படின்னு அதுவும் அந்த பக்ஷி விஷயமா சொல்லச்சு, பக்ஷி பறக்கிறது இங்கு பறக்கிறது அப்படின்னு சொன்னா வெறும் பூமியில பறக்காது, பூமிக்கால் பறக்கிறதுனாலே கால் போடாம பூமிக்கு மேலதான் அது, பூமிக்கு மேல ஒரு அங்குலம் இல்லை, ஒரு சென்டிமீட்டர் ஒரு மில்லிமீட்டர் இருந்தா கூட அது ஆகாசம் தான், வெட்டவெளிதான் ஆகாசம் சொல்லிருக்கோம், அதனால வெட்டவெளிதான் ஆகாசம் சொன்னதுனால அது அந்த வெட்டவெளியில பறக்கிறது அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப வெட்டவெளிதான் ஆகாசம் நாங்க சொல்றோம், அப்ப அத்திரசேன பததி அப்படின்னு பட்சக்காரர் சாய்க்கிறார். சுவாமி இஹ ககஹ பததி அப்படிங்கிறார், இஹ ககஹ க அப்படின்னா ஆகாசம், கஹ அப்படின்னா போறதுன்னு அர்த்தம், அது ஆகாசத்துல போறது, ஆகாசத்துல போகக்கூடிய பட்சியானது பறக்கிறது அப்படின்னு அர்த்தம் வருது. ஆக இங்கு பறவை பறக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இங்கு அப்படின்னுட்டு ஆகாசத்தினுடைய அவயவத்தை சொல்றது, ஆகாசத்தினுடைய ஒரு பாகத்தை சொல்றது,
வியாபிச்சிருக்கக்கூடிய ஆகாசம், அந்த வியாபிச்சிருக்கக்கூடிய ஆகாசத்துல ஒரு இடத்துல இந்த பறவையானது பறக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால ஈக சப்தமோ அஸ்திர சப்தமோ ஆகாசத்து தான் குறிப்பிட்டு சொல்றது. அதே மாதிரி அயம் கூப்பகா அப்படின்னு சொல்றோம், அல்லது அசௌ கூப்பகா, இது கூப்பம் இது கிணறு அப்படின்னு சொல்றோம். இப்ப கிணறுன்றது என்னது அது அப்படின்னா, ஜலம் இருக்கோ இல்லையோ அது கிணறு தான், கிணறு தான் சொல்லுவோம். இப்போ கிணறுன்றது எதுக்கு எதோ சொல்லுவோம் அந்த இடத்துல என்னாக்கா, வெறும் செவத்தை பார்த்துட்டு நம்ம கிணறுன்னு சொல்றது இல்லை. பொதுவா வட்டமா இருக்கு, வட்ட வடிவமா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு 10 அடி 20 அடி எடுத்திருந்தாக்கா இதை பார்த்துட்டோம் இது கிணறு அப்படின்னு சொல்றோம். அந்த கிணறுன்னு எதை சொல்றோம், வெட்ட வழியை தான் சொல்றோம் லோகத்துல, இது கிணறு அப்படின்னு சொல்றோம். இந்த செவர் இருக்கிற இடம் தான் கிணறு கிடையாது, ஆத்துல கூட தான் செவர் இருக்கு, அது கிணறு இல்லையே. அதே கிணறுன்னு எதை சொல்றோம்னா, ஒரு வட்ட வடிவமா இருக்கு, நடுவுல வெற்றிடமா இருக்கு, அடியில ஜலம் இருக்கும், இதுதான் நம்ம கிணறுன்றோம். கிணற்றில் ஜலம் அப்படின்னு சொன்னோம், இது கிணறு கிணற்றில் ஜலம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இது இது கிணறு அப்படின்னு சொல்லும் பொழுது கிணறுன்றது வெட்டவெளியா இருக்கு. கிணற்றில் ஜலம் அப்படின்னா அந்த கிணறாகிற வெட்டவெளியில் ஜலம் இருக்கு, அதுதான் இதம் ரந்திரம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் வந்து பாஷ்யகாரர் வேதாந்த தீபத்தெல்லாம் சாதிக்கிறார். ஊசி இருந்தே ஊசியில நூல் நுழைக்கிறோம், ஊசியில நூல் நுழைக்கிற ஒரு ரந்திரம் கொல்லி ஒரு துளை இருக்கு, அந்த ஓட்டை இருக்கு, அது கூட ஆகாசம், சூசி ரந்திரம் அது ஆகாசம் அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் சாதிக்கிறார். ஏன்னா எது எது வெற்றிடமா இருக்கோ அது சிறிய அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அது வெற்றிடம் வெற்றிடம்தான், அது ஆகாசம் தான். இப்ப அதை நம்ம பாக்கிறோமா இல்லையா, இது கட ஆகாசம், இது சூச்சி ஆகாசம், இது மடாகாசம் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. ஆகையினால இதை நாம நேர பார்க்கிறோம், நேர பார்க்கறதுனால இந்த இடத்துல வந்து நிறம் இல்லைன்னு ஆக்ஷேபம் பண்ண, நீளமா இருக்க ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்க அது பிரம அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம், மேகம் தான் நீளமா இருக்குது, அத பார்த்துட்டு நான் ஆகாச நீளம்னு சொன்னேன் நீ சொல்றேன் அப்படிதான் வச்சுன்னு போ. ஆனா இப்படி சொல்றமா இல்லையா, அத்திர அயம் அசௌ கூப்பக அத்திர ககா பததி இஹ ககா பததி இதம் ரந்திரம் அப்படிலாம் லோகத்துல பிரயோகம் இருக்கே. இப்படி பிரயோகம் இருக்கிறதுனால இதையும் நம்ம பிரத்யட்சமா பார்த்துதான் அதை சொல்றோம். ஆதனால இந்த உபதேசம் இருக்கு, இதை வந்து நீ இல்லைன்னு சொல்ல முடியாது, லோகத்துல அப்படி இருக்கு, எதுவுமே பிரத்யக்ஷ அனுபவத்தை கொண்டுதான் சொல்லணும். அதனால இதுதான் கிரமம். இப்படி அதனால இப்ப நீல ரூபத்துல நீல ரூபம் நான் பாக்குறேன், நீலம் நபக அப்படின்னு சொன்னேன், நீலம் நபகான்னு சொல்லச்சு இந்த ஆகாசமானது நீலமா இருக்கு அது இருக்குதுன்னு சொன்னேன். அதுல ஒரு இடத்துல நீ வந்து நிறத்து சொல்லிட்டான், அவன் என்ன கேட்டான், அதுக்கு நீ நீலம் நபகன்னு சொன்ன இல்லையோ அங்க அதுக்கு வர்ணம் இருக்கு நிறம் இருக்கு அப்படின்னு சொல்றேன், ஆகாசமானது நீளமா இருக்கு அல்லது கருப்பா இருக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன். பதில் இவன் என்ன கேட்கிறான், ஐயாய்க்கா இப்ப அசவு பூப்பகான்னு சொன்ன இது கிணறுன்னுட்டு அந்த கிணத்துல நிறம் இருக்கா, கிணத்துல நிறம் இல்லையே, கிணத்துல நிறம் இல்லாததுனால அத வந்து நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதுக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்துல சமாதானம் சொல்ல போறேன் சுவாமி, அதை கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னாக்கா, கிணறு இது கிணறுன்னு இல்ல, பொதுவாக பிரத்யக்ஷமானது நிறத்தை ஒண்டிதான் கிரகிப்போன்னு என்னை அர்த்தம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி அதை அர்த்தம் பண்ணிக்கிறேன். இப்ப காலம் அயம் காலகான்னு லோகத்துல சொல்றோம், இது காத்தாலே இது மத்தியானம் இது சாயங்காலம் அப்படின்னு சொல்றோம், அதுவும் பிரத்யக்ஷமா தான் இருக்குது, காலம் சித்தாந்தத்துல பிரத்யக்ஷம். இப்ப இது காலமானது நீ இதை நேரம் பார்க்க முடியுமா, காலத்தை காலத்தை நேரம் பார்க்க முடியாது சுவாமி. இதுல ஸ்ரீமத் ரயசத்ரய சாதிக்கும் பொழுது
வஸ்துக்களை வந்து கிரகிக்கச்ச வஸ்துக்களை கிரகிக்கச்ச காலத்தை தனியாகவும் கிரகிக்கலாம் அல்லது அந்தந்த திரவியத்தோட சேர்ந்தும் கிரகிக்கலாம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. எப்படின்னாக்க இவர் சைத்ரா கிம் கரோதி அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். சைத்ரஹா கச்சதி சைத்ரஹா பச்சதி அப்படின்னு சொன்னான். சைத்திரன் போகிறான், சைத்திரன் சமையல் செய்கிறான் சமைக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல பாருங்க, சைத்ரஹா சமய பச்சதின்னு சொன்னாக்கா சைத்திரன் சமைக்கிறான், அப்போ நிகழ்காலம்னு ஆறுது. அந்த நிகழ்காலமானது சைத்திரனோடய சேர்ந்துடும், சைத்திரனோடையும் கிரியையோடையும் சேர்ந்து பாசிக்கிறது. இது வஸ்துவோட சேர்ந்து பாசிக்கிறது, அதனால தனி தத்துவமா சொல்ல வேண்டாம். அதனால 26 தத்துவம் ஆகணும். அதே சில சமயத்துல இது காலை வேலை, இது மத்தியான வேலை, இது சாயங்காலம், இது ராத்திரி வேலை அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். அப்போ ராத்திரி பகல் சாயங்காலம் மத்தியானம் இப்படிதான் நம்ம வந்து சொல்றோம். அது காலம்தான், வெறும் காலம் ஒண்டிதான். அது அந்த காலத்தை தனியாவும் கிரகிக்கிறது பிரத்யட்சமா நம்ம பாக்குறோம். இது காத்தால காத்தாலே அப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், சூரிய உதயம் ஆகுது அதை பார்த்துட்டு இது காத்தால வேலைன்னு பிரத்யட்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்தியானம்னாக்க அந்த மத்தியான சூரியனுடைய கதியை வச்சு சொல்றோம். இது நேர பாக்குறமே தனியா தான் காலத்தை கிரகிக்கிறோம், அதனால இந்த காலமானது பிரத்யட்சமா கிரகிக்கிறது. அதுக்கு நிறம் இல்லையே, அதுக்கு நிறம் கிடையாது, நிறம் இல்லாட்டா கூட அதை கிரகிக்கிறது. அத மாதிரி அயம் ஆகாஷா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆகாசமானது இப்படி இருந்தது அப்படின்னு கிரகிக்கிறோம். அந்த சில சமயத்துல ஆகாசம் நீளம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. சில சமயம் நிறம் இல்லாம அயம் ஆகாத இப்ப அத பூப்பகா இது கிணறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிணத்துல வந்து இது இல்லை, நிறம் இல்லை, அதனால நிறம் இல்லாம கிரகிச்சா என்ன தப்பு, அது தோஷம் இல்லை. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சுவாமி திருவுள்ளம், நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் பஞ்சீகரண பிரக்கிரியினாலதான் அங்கீகரிக்கிறோம். இன்னொன்னு நாம பாக்குறது அனுபவிக்கிறது எல்லாமே வெஷ்டி சிருஷ்டி விஷயம்தான், வெஷ்டி சிருஷ்டி தான். வெஷ்டி சிருஷ்டின்னா என்ன அர்த்தம், பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் வர்றது அத்தனையுமே வெஷ்டி சிருஷ்டி. ஏற்கனவே பஞ்சீகரண பிரக்கிரிய 17 ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்சுட்டார். தேதா பூதானி பித்வா புனர்பிச்ச அத்தனைகம் சுகர்தா அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சிருக்காரு. அதனால இவ பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து தத்துவங்களையும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி பாக்குறதுனால இப்போ எல்லா பூதங்கள்லயும் எல்லாமே இருக்கே, எல்லா பூதங்கள்லயும் எல்லாம் இருக்கு. அதனால அது வந்து கருப்பா இருக்கா சோப்பா இருக்கு நீளமா இருக்கு எப்படி சொன்னாலும் அது இருக்குன்றது சிந்திக்கிறதா இல்லையா, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எல்லா பூதமும் எல்லாத்துலயும் இருக்கு. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு கூட இந்த கூப்பமானது நிறத்தோட கொள்ளுதுன்னு சொல்லாமே, ஏதோ ஒரு நிறம் கிடைக்கிறதா கிடைக்கலையான்றது வேற. ஆனால் அந்த லோகத்துல அதுவும் உண்டு, நிறத்தோட சொன்னாலும் தவறு இல்லை, நிறம் இல்லைன்னு சொன்னாலும் தவறு இல்லை. ஆகையினால இவன் கேள்வி கேட்டதுக்கு இது பதில். இந்த மாதிரி நீலம்ன பாகம் சொல்ற, ஆனால் அசௌ பூபகான்ற இடத்துல வர்ணமே இல்லையே, நிறமே இல்லையே, நிறம் இல்லாததுனால அப்ப ரூபசூன்யம் தானே, ரூபசூன்யத்தை எப்படி கிரகிக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு இது சமாதானம். இது பர்யந்தம் சொல்லி இத பிரத்யக்ஷமாதான் தெரியுது. இப்ப அதுக்கு மேல அவ ஒரு ஆக்ஷேபம் பண்ற, நையாயிக்கான் ஆக்ஷேபம் பண்ற, நீ என்ன சொன்ன, அத்திர ககஹ பததி அத்திர சூர்யாதபஹ இஹ சூர்யாதபஹ அப்படின்லாம் பிரயோகம் இருக்கு. இஹ சூர்யாதபக அப்படின்னு என்ன அர்த்தம், இஹ இங்கு சூரியனுடைய வெயில், இங்கு சூரியனுடைய வெயில் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாக்குறோம், பார்த்துட்டு இருக்குது அந்த இடத்துல வெற்றிடத்தை பாக்குறோம், இங்க சூரியனுடைய வெயில் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல சூரியனுடைய வெயில் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றோம். இப்ப சுவாமி என்ன வாழ கேக்குற,
இங்கன்னா இங்க என்ன அர்த்தம் இஹன்னா என்ன அர்த்தம் இங்கு சூரியனுடைய வெயில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க நீ இஹன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் இப்ப நான் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் நானு இஹ இந்த ஆகாசத்தினுடைய ஒரு பாகத்துல சூரியனுடைய வெயில் அப்படின்னு நான் சொல்லுவேன் சூரியனுடைய வெயில் இங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதனால எனக்கு ஆகாஷம் பிரத்யக்ஷம்ன்றதுனால நான் சொல்லிடுவேன் ஏ ஆகாஷே ஆகாசஸ்ய பாகே ஏகதேசே சூரிய ஆதபக சூரியஸ்ய ஆதபக பவதி அப்படின்னு நான் சொல்றேன் உன் சித்தாந்தத்தில் நீ என்ன சொல்ல போறேன் ஏன்றதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறார் சுவாமி அவளை பார்த்து கேட்கிறார் அவ என்ன சொல்றா அதுக்கு ஏ அப்படின்றத கூட சூரியாதபமே சூரியனுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்ற அவா சூரியாதபம் இருக்கு சூரிய வெயில் இருக்குது சூரியனுடைய வெயில்ல சூரியனுடைய வெயில் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்ற இது எப்படி நீ சொல்லுவேன் ஏன்னா இது வந்து தனக்குத்தானே ஒண்ணு ஆதாரம் ஆகுமா தனக்கு பிரமாண் மொத்தம் பிரமாண பத்தி கேட்கிறது புத்திர கஷ்டின் பிரதிஷ்டிதான்னு நாரதர் கேட்டேன் அது சனத்குமார் சொன்ன போம வித்தியில ஸ்வே மகிம்னி அப்படின்ற தன்னுடைய மகிமையில் அதாவது அனன்யாதாரமா இருக்கான் தனக்கு தானே ஆதாரம் அப்படின்னு என்ன அர்த்தம் இன்னொன்னு ஆதாரமா உடையவன் இல்லை சுவாதீனமா சுவாதாரமா இருக்கான் அப்படின்னு சொல்ற வந்து சனத்குமார சமாதானம் சொல்ற இதுல போம வித்தியில சாந்தோகியோகங்கிற போம வித்தியில பெருமாள் அனன்யாதீனா இருக்கான் அனன்யாதாரனா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லிருக்காரு அதனால ஸ்வனிஷ்டகான்ற அதிகம் சொல்லாமல்ல தனக்குத்தானே தான் நிக்கிறான் அவனுக்கு அப்படின்னு அவனுக்கு வேணா உண்டு மத்தபடி சூரியன் சூரியனுடைய வெயில் சூரியனுடைய வெயில்ல இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி வரும் இது லோகத்துல இல்லையே ஆதாரமே ஆதேயமா ஆகுமா ஒண்ணுத்துக்கே ஆதாரத்தும் ஆதேயத்தும் வருமா அது எப்படி வரும் அப்படின்னு அவ கேட்கிறார் அத அப்படின்னு நாம கேட்கணும் அவளை பார்த்து நீ சூரிய ஆதபக இங்கு சூரியனுடைய ஆதபம் வெயில் அப்படின்னு சொன்னாக்க இஹங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நாம கேட்டோம் அவாதுக்கு என்ன சொன்னா இஹன வெயில்னு அர்த்தம் வெயில்ல சூரியனுடைய வெயில் இருக்கு சூரியனுடைய வெயில் தான் சூரியனுடைய வெயில் இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னோம் இது எப்படி வரும் தானே ஆதாரம் தானே ஆதேயம் அப்படின்னு எப்படி வரும் ஒண்ணுத்துக்கே ரெண்டும் வராதே ஒன்னு ஆதாரமா இருக்கும் இன்னொன்னு ஆதேயமா இருக்கும் அப்படின்னுட்டு நாம பதில் கேட்டோம் அதுக்கு அவன் என்ன சொல்றான்னாக்க லோகத்துல வந்து ஒரு விஷயம் சொல்றாவா அதாவது ஒரு படம் இருக்குது துணி இருக்கு இந்த துணியை பார்க்கறதே நம்ம என்ன சொல்றோம் நூல்ல துணியை பார்க்கிறேன் லோகத்துல இருக்க விவகாரம் இருக்கு நூல்ல துணியை பார்க்கிறேன் எப்படி நூல்ல துணியை பார்க்கிறான்னாக்கா ஒரு பெரிய வஸ்திரம் பெரிய வஸ்திரம் இருக்குது பெரிய வஸ்திரத்துல எவ்வளவோ நூல்கள் இருக்கு அது நான் பார்த்து நான் சொல்றேன் நம்ம எல்லாருமே பிரயோகம் பண்றோம் என்ன பிரயோகம் பண்றோம் நூல்லதான் துணி இருக்கு இப்ப நூல்லதான் துணி இருக்குன்னாக்க ஒரு அவயவத்தை வச்சு அவயவிய நம்ம சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல அவயவி வேற அவயவம் வேறன்றது கிடையாது ஆனா லோகத்துல பிரயோகம் இருக்கு அவயவங்கள் அவயவங்களை பார்த்து அவயவி ஞானம் வருது அவயவங்கள்ல இருந்து அவயவி ஞானம் வருது அதனால அவயவங்கள்ல நூல்களாகிற அவயவத்துல அவயவியான வஸ்திரத்தை பார்க்கிறோம் இக தந்துரு பட உதிர்ஷதையே இந்த நூல்கள்ல படமானது பார்க்கப்படுகிறது அப்படின்னு விவகாரம் இருக்கு அதனால இப்போ அவயவங்கள் தான் அவயவிக்கு முக்கியமான ஆதாரம் அப்படின்றது முக்கியமான ஆதாரம் எது அவயவிக்கு அப்படின்னா அவயவங்கள் தான் இப்போ உனக்கு சித்தாந்தத்துல அவயவம் அவயவியும் ஒண்ணுதானே நீ இதை ஒத்துண்டுதான் ஆகணும் இந்த வஸ்திரத்துல வஸ்திரமானது நூல்கள்ல இருக்கு
அப்படின்ட்டு நீ ஒத்துட்டுதான் ஆகணும். அதனால எவ்வளவு சமமா இருந்து, அதனால இங்க வந்து அவயவங்கள் அவயவிகளுக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்னு ஒத்துட்டா தவறு இல்லையே. அதே மாதிரிதான் திக்கு தேசம் கூட, தேசம் கூட எப்படின்னாக்கா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் திருப்பதி எங்க இருக்குது அப்படின்னு காஞ்சி ஒரு காலத்தை கேட்டோம். அவன் என்ன சொன்னான், வடவேங்கடம் காஞ்சிபுரத்துக்கு வடக்க இருக்கு அப்படின்னு சொன்னான். திருப்பதிகாரன் கிட்ட காஞ்சிபுரம் எங்க இருக்குன்னா திருப்பதியில இருந்து தெற்கு இருக்குது இல்ல கிழக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உபாதியை வச்சுட்டு திக்க நம்ம விவகரிக்கிறோமா இல்லையா? இப்ப தேசத்துல திக்கு இருக்கா, திக்குல தேசம் இருக்காங்கன்னா திக்குல தான் தேசம் இருக்கு, இந்த திக்குல இந்த தேசம் இருக்கு. திக்தட்சிணாபி பரிபத்திரம புண்ணியலத்தியா சர்வோத்தரா பவதி தவா அவதாராவதுன்னு சுவாமி சாத்தியார். அது தட்சிண திக்கு, இது ஸ்ரீலிங்கு. ஆனா இப்ப உத்தர திக்கா இருக்கும், வடக்கு திக்கா இருக்கு. உத்தரம்னா என்ன இருந்தாலும் வசந்ததுன்னு அர்த்தம், வசந்ததுன்னு அர்த்தம். என்ன வசந்தது அப்படின்னு இவளுடைய அவதாரத்தினால, உத்தராட்டியருடைய அவதாரம் ஆண்டாளாக, அதனால அது உத்தர திக்கா போயிடுச்சு. உத்தரா அப்படின்னு அங்க சொல்ற சர்வோத்தரா பகுதி, அனைத்துக்கும் உத்தரம், அனைத்துக்கும் மேம்பட்ட கஷேத்திரமா அது மாறி கொடுத்து அப்படின்னு சொல்ற. இப்ப என்னன்னா ஒரு தேசம் திக்கு, திக்கு உபாதியா இருந்து திக்கை வந்து ஆதாரமா, திசையை ஆதாரமாக உடையதா இருக்கு. இப்ப தேசத்துக்கு திசைங்கிறது ஒரு அவயவம் தானே, தேசத்துக்கு திசைங்கிறது ஒரு அவயவம் தான். பெரிய தேசம், பெரிய தேசத்துல இது வடக்கு தேசம், இது கிழக்கு தேசம், இது மேற்கு தேசம், இது தெற்கு தேசம், நம்ம பிரிக்கிறோம். அவயவம் தான் அது. ஏதோ ஒரு உபாதியை கொண்டு இந்த திக்குல இந்த தேசம் இருக்குன்னு சொல்ற முடியும், அவயவத்துல அவயவி இருக்கு அப்படின்ட்டு சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த இது கூட, ஆகாசம் வெயில், வெயில்ல தான் இருக்கு, வெயில் வெயில்ல தான் இருக்கு. ஈக சூர்யாதபோ பவதி அப்படின்னு சொன்னான். ஈக அப்படின்னு வெயில், சூரிய வெயிலனுடைய அவயவத்துல இந்த வெயிலானது இருக்கிறது அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். இத நீ ஒத்துட்டுதான் ஆகணும். அது அதனால விவகாரம் இருக்கா இல்லையா? விவகாரம் இருக்கிறதுனால அதை மாதிரி சொல்லிட்டு போலாமே. நான் இங்கே உதாரணம் சொல்றேன் தெரியுமா? அதனால இப்போ அந்த அவயவங்களை கொண்டு எப்படி சொல்றோமோ அது மாதிரி இக ஆதபகா அப்படின்னு சொல்றோம். அதனால ஆதபத்துக்கு வெயிலுக்கு ஆதாரம் வெயிலே அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இகன்றது அதுதான் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சுவாமி அவா வழியிலேயே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னாக்க, இப்ப நீ சொல்றதே நான் வச்சுக்கிறோம். இப்ப நீ என்ன சொல்ற, அவயவங்கள்ல அவயவி இருக்கு அப்படின்னு நீ சொல்றக்க, அதையே நாங்க ஒத்துக்கிறோம். நீ சொல்ற வழியாவே நாங்க ஒத்துண்டு உனக்கு பதில் சொல்றோம். எப்படின்னா இப்போ மகப்பரிமாணத்தோட ஒரு பெரிய வஸ்து, மகப்பரிமாணம்னா பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா மோக சித்தாந்தம் என்னது, பரமாணம். அப்புறம் ரெண்டு பரமாணம் சேர்ந்தது, அதுக்கு ஜனகம் அப்படின்னு பேர் வந்தது. மூணு ஜனகங்கள் சேர்ந்தது, மூணு ஜனகங்கள் சேர்ந்து திரியணுக்கம் அப்படின்னா, நாலு திரியணுக்கங்கள் சேர்ந்தது, நாலு திரியணுக்கங்கள் சேர்ந்ததுனால அதற்கு பேர் என்னது, சதுரணுக்கம் அப்படின்னு பேர். இப்போ திரியணுக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்துல பாக்குறோம் பாருங்க, ஒரு ஜாலக நந்திரம், அதாவது ஜன்னல் வழியாவோ அதை கூரை வழியாவோ வருது, அதுல நம்ம கண்ணில் பாக்குறோம் சூரிய ரஷ்மியில ஏதோ ஒண்ணு பறக்கிறது, கையில புடிச்சு பார்த்தாக்கா தெரியாது, ஆனா அதுல பார்த்தா தெரியுது, அதுதான் திரியணுக்கம், அது பிரத்யக்ஷம். இப்போ இந்த கிரமத்துல நீங்க வந்தனே வாங்கும், குறைச்சுட்டே வாங்கும். அதாவது பெரிய வஸ்திரம், பெரிய வஸ்திரத்துல வஸ்திரத்தை சொல்லிட்டு நூல்ல வஸ்திரத்தை பார்க்கறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டேன். இப்ப இது குறைச்சுட்டே வாங்கும், ஆயிரம் நூல் இருக்குது முதல்ல வஸ்திரத்துல, அதை நூறு நூலா இருக்குங்கோ,
அப்புறம் பத்து நூலா தூங்கும் ஒரு நூலா தூங்கும் அந்த ஒரு நூல் ஆனவுடனே அந்த ஒரு நூலுடைய அது கண்ணால பாக்குறோம் அதனால அது திரையணுக்கமா இருந்தது திரையணுக்கமா இருந்தது கண்ணால பாக்குறது அந்த ஒரு நூல ஜனகமா மாத்திருந்தோம் இப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா ஜனகத்துல திரையணுகம் இருக்குன்னு சொல்லணும் ஜனக்கே திரையணுகம் அஸ்தி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பரமாணு ஜனகம் அஸ்தின்னு சொல்லணும் பரமாணுவோட ஜனகம் இருக்குதுன்னு சொல்லணும் இப்ப அத மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜனகம் உனக்கு பிரத்யக்ஷமானியே பரமாணு உனக்கு பிரத்யக்ஷமானியே நீ என்ன அவயவத்துல அவயவி இருக்கு அவயவம் அவயவிக்கு ஆதாரம் அப்படின்னு நீ சொன்ன நீ அப்படி சொன்னையானாக்க பிரதிபந்தி தான் அப்படி பாக்குறனாக்க அவயவத்துல அவயம் இருந்தது அப்ப ஜனகம் திரையணுகத்துக்கு அவயவமா இருக்கு திரையணுகம் கண்ணால பாக்குறோம் ஜனகம்ன்றது கண்ணால பாக்குறது இல்ல கண்ணால பார்க்காத ஜனகத்துல திரையணுகம் இருக்குன்னு எப்படி சொல்லுவேன் அது சொல்ல முடியாதே உன்னாலு என்ன நேரம் பார்க்கலையே அந்த மாதிரி ஜனகமானது பரமாணு இருக்குன்னு சொல்லணும் இப்ப அந்த பரமாணுவையும் நேரம் பார்க்கலையே நீ தான் வந்து இருக்க பிரத்யமா பரமாணு தெரியாது அப்படின்னு நீ சொல்லிருக்க நீ அதனால இப்ப இந்த மாதிரி ஆதார ஆதேய பாவம்ன்றது அவயவம் அவயவங்களுக்கு நீ வரும் நீ சொன்னாக்க இப்ப இது வரலையே ஏன்னாக்க திரணுகத்துக்கு ஜனகம் ஆதாரம் ஜனகத்துக்கு பரமாணு ஆதாரம் அப்படின்னு சொல்லணும் இப்ப திரணுகம் நேரம் பார்க்கணும் அப்ப திரணுகத்துக்கு ஆதாரம் ஜனகம்னு நீ சொல்லணும் ஆனா அது மகத் பதார்த்தம் கிடையாது அணு பதார்த்தமா தான் ஜனகத்தை நீ வந்து இருக்க அது பிரத்யக்ஷம் இல்லையே அப்போ ஏக திரணுகம் அப்படின்னு நீ சொல்லணும் ஏக திரணுகம் அப்படின்னு சொல்லணும் ஏக திரணுகம்னு சொன்னாக்கா அது அன்வயிக்கவே அன்வயிக்காது அன்வயிக்கவே அன்வயிக்காது அப்படி அன்வயிக்காத பட்சத்துல ஏன்னா அது நேரம் பாக்குறது இல்லை அதனால அவயவம் அவயவிக்கு ஆதாரம் சொன்னேனாக்கா இந்த விஷயத்துல விரோதம் இருக்கு அதனாலதான் புரிஞ்சுக்கோ வெயில்ல வெயில் இருக்கு அப்படின்னு லோகத்துல பிரயோகம் கிடையாது வெயில்ல வெயில் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டோம் இவ்வளவு வெயில் இருக்குதே நிழல் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவோம் அப்ப நிழல் எப்படி வந்ததுன்னா இதோ மரம் இருக்கு வீடு இருக்கு அதனால நிழல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டேன் வெயில்ல வெயில் இருக்குது அப்ப நிழல நிழல் இருக்குன்னு சொல்லுவேன் நீ அது வேற துணி நூல்ல துணிகளை பாக்குறோம் அப்படின்னு சொல்றது கூட ஆதார ஆதாய பாவத்தை வச்சுட்டு இல்ல தரிசனத்தை வச்சுட்டுதான் கண்ணை பார்த்தா நாய் காணும் நாயை பார்த்தா கண்ணை காணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னா என்ன அர்த்தம் நாய்க்கு கண்ணு இதுவா என்ன என்ன செய்ய என்ன இருக்கு அப்படின்னா நாய் சிற்பம் அது நாய் சிற்பத்தை பார்க்கறதே கல்லா தெரியாது பெருமாளா பாக்குறோம் ஒரு விக்கிரகம் பெருமாளா பார்க்க அந்த இடத்துல விக்கிரகமா அது தெரியும் திருச்சிமங்கல விக்கிரகமா தெரியுது வெறும் அது சொர்ண சக்தி அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க அப்ப பெருமாளா தெரிய மாட்டேன் உதாரணம் ஏதோ கல் அடிக்கிற போது நாய கண்டா கண்ட காணும் கண்ட கண்டா நாய காணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் கல்லொன்றை கண்டால் நாய் ஒன்றை காணும் நாய் ஒன்றை கண்டால் கல்லொன்றை காணும் அப்படின்னு தான் சொல்றார் சிற்பம் அந்த சிற்பத்தை பார்க்கும் பொழுது இது தெரியல அதே மாதிரிதான் நான் வஸ்திரத்தை பாக்குறேன் நான் நூலா பார்த்தேன்னா வஸ்திரம் தெரியல வஸ்திரமா பார்த்தா நூலா தெரியல அதனால தம்சுக்கு படவத்திரி சிதை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுதான் கிரமம் அந்த அர்த்தத்துல தான் நாங்க சொல்றோம் அந்த அர்த்தம் தான் இது அதை விட்டுட்டு மாத்தி சொல்லவே இல்லை ஆகையினால நீ சொல்ற விலையும் உனக்கே விரோதமா இருக்குது திரணுகமானது ஜனகத்துல இருக்குன்னு சொன்னேனாக்க ஜனகமானது பிரத்யக்ஷமா ஆகாது பிரத்யக்ஷமா ஆகாது அதனால அது அந்த வாதம் இங்க வேண்டாம் சரி இது வந்து அவளுடைய சமாதானத்தை வச்சுட்டு அவா பட்சத்தை வச்சுட்டே பதில் சாதிச்சுட்டார் சுவாமி இப்ப உண்மையிலே நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ ஈக அப்படின்னா ஆகாசம் தான் சொல்லப்படுறது ஏன்னா நீயும் நானும் ரெண்டு பேரும் ஒத்துண்ட விஷயம் என்னன்னாக்க ஆகாசம் அப்படிங்கிறது வெற்றிடம் அப்படின்னு ஒத்துண்டிருக்கோம் ரெண்டு பேரும் ஒத்துண்டது
இந்த வெற்றிடமான இருக்கிறதே ஆகாசம் லோகத்துல விவகரிக்கிறோம். ஆனால் இக சூரியாதபகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இக சப்தத்தினால வெயில் தான் கிரகிக்கப்படுறது அப்படின்னு லோகத்துல கிடையாது. ஏன்னா பரியாயப்பதமா நீ சொல்லிடணும், ரெண்டு இகன்ற சப்தத்தினாலையும் வெயில் தான் சொல்றது, ஆதபகான்றதுனாலையும் வெயில் தான் சொல்றது. அப்படின்னா இக சப்தத்துக்கும் ஆதப சப்தத்துக்கும் சமான அர்த்தம், ஒரே அர்த்தம், பரியாயப்பதம். கடம் கும்பக அப்படின்னு சொல்றோம், அஸ்தக பாணிகி அப்படின்னு சொல்றோம். அஸ்தக பாணிகின்னு ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அந்த மாதிரி கடக கும்பகன்னா ரெண்டு ஒரே அர்த்தம் தான், பரியாய பதங்கள். அந்த மாதிரி இதுவும் நீ பரியாயம் நீ சொல்லும்படியே ஆயிடும். ஆனா லோகத்துல அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது இது. அதனால இன்னொரு விஷயம் இருக்கு, கண்ணை திறந்தாலே நமக்கு என்ன தெரியறது, முதல்ல வெற்றிடம் தான் தெரியறது. வெற்றிடம் தெளிஞ்ச ஒண்ணுதான், அதன் பிறகுதான் இது வீடு தெரியறது, ஜலம் தெரியறது, அந்த மாதிரி நம்ம லோகத்துல விவகரிக்கிறது. உடனே நமக்கு பார்த்தாக்கா கண்ணை உன்மோதனம் பண்ணாக்கா உடனே ஆகாசம்தான் எல்லாருக்கும் தெரியறது. அதன் பிறகுதான் கூப்பாதி சப்தங்கள்லாம் தெரியறது. அதனாலதான் கூப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம், வெறும் ஜலத்தை கூப்பம்னு சொல்றது இல்லை, அல்லது அந்த சுவரு கட்டுறமை அதையும் சொல்றது இல்லை, நடுவுல அந்தராளம் இருக்கு பாருங்கோ, வெற்றிடம் பாருங்க பாருங்கோ, அதான் நாம சொல்லிட்டு இருக்கோம், அதான் கூப்பம்னு சொல்றோம் அது. அதனால இன்னொரு விஷயம் இருக்குது, இல்ல இல்ல பிருத்வி ஆகாசம் ஒண்ணு இருந்து மீதி நாலு பூதங்கள் இருக்குது, இந்த நாலு பூதங்கள்ல வாயுவை ஸ்பரிசத்தினால அறியறோம், ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி இருக்குது, காத்தடிச்சுன்னு பா ஜில்லுன்னு காத்தடிக்கிறது, ஐயோ அணு காத்தடிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஸ்பரிசத்தினால வாயுவை நாம தெரிஞ்சுக்கிறோம், அதனால அதுவும் பாவ பதார்த்தம். ரூபத்தினால தேஜஸை தெரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி ஜலத்தை சீத ஸ்பரிசம் ரசம் ஆனா திதீசண்டு கல்கண்ட மாதிரி இருக்க தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி அதனால தெரிஞ்சுக்கிறோம். பார்த்திவ பதார்த்தம் பிருத்திவி பதார்த்தங்கள்லாம் நேர பார்க்கிறோம், ஆனால் ஆகாசத்தை பார்க்கறது இல்லை. அதனால பிருத்திவி பாகம் இந்த மாதிரி மீதி பூதங்கள் இருக்கு பாருங்க, அதனுடைய அபாவம் தான் ஆகாசம், அதனுடைய அபாவம் தான் கூப பதார்த்தம். கிணறு கிணறுன்ற பதத்துக்கு அர்த்தம் அதுதான், அந்த பிருத்திவி இல்லாதது, பிருத்திவி இல்லாதது அது கூப பதார்த்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னாக்க அது தப்பு, அவன் நையாய்களும் சரி நாமளும் சரி அத்வைதிகளும் சரி எல்லாருமே பாவ பதார்த்தமா தான் எல்லாத்தையுமே கிரகிக்கிறோம். பாவாந்தர அபாவவாதிகள்னே நம்ம எல்லாருக்குமே பேரு, பாவாந்தர அபாவவாதி தான். இல்லைன்னு சொன்னா கூட சரி, கடம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், கடத்தினுடைய கபாலம் இருக்கு அல்லது மண் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு. கடம் இல்லைன்னு கடவு நாஸ்தி அப்படின்னு சொன்னாக்க மிருதஸ்தி, மிருதஸ்தி அப்படின்னு அர்த்தம், கடவு நாஸ்தின்னா மிருதம் இருக்குது மண் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அல்லது கபாலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், இல்லவே இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. ஆனா இது நம்ம சொல்றது, கடவநாஸ்தின்னு சொன்னாக்க அவன் மண் இருக்கு அப்படின்லாம் சொல்லல நையாயிக்கும், பூதநாஸ்தி அப்படின்றான். நம்ம தர இருக்கு தர இருக்கு அப்படின்னு எதையுமே பாவரூபமா தான் பார்க்கணும், இருக்கிற வஸ்துவாவே எல்லாம் பார்க்கணும். அதனால ஆகாஷங்கிறது அபாவ பதார்த்தம் தான் அப்படின்றது நீ ஒத்துக்கல, அபாவ பதார்த்தம் நீ ஒத்துக்கல, பாவ பதார்த்தமாக தான் நீ ஒத்துட்டு இருக்க, நாங்களும் அப்படிதான் ஒத்துட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா வஸ்துக்களும் நமக்கு பாவம் தான், அபாவம்ன்றது நம்ம சித்தாந்தம் கிடையாது, பின்னாடி எல்லாம் வரப்போம். அபாவம்ன்றது அத்ரவிய சுரத்துலாம் சாதிக்க போற நாலு விதமான அபாவங்கள் எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் எப்படி விவரிக்கணும் அப்படின்னா வரப்போம். கீதா பாஷ்ய வியாக்கியானத்துல எல்லாம் நாசுதோ வித்திதே பாவா நாபாவோ வித்திதே சுதகா அந்த மாதிரி வாக்கியங்கள் ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சாதிக்கும் பொழுது எம்பெருமானா சுவாமி தேசிகன் இவெல்லாம் அற்புதமா சமாதானம் சொல்லியிருக்கார். ஆகையினாலும் எல்லாமே பாவரூபங்களாகத்தான் இருக்கே தவிர்த்து அபாவ ரூபங்களாக எதுவுமே கிடையாது. அதான் பின்னாடி சொல்ல போற இருப்பியே. அதனால வந்து ஆகாசம் நீளம் நபக நீளம் இது மாதிரிதான் இருதே, இது அத்தனையுமே
பிரத்யக்ஷமா தான் இருக்கு. பிரத்யக்ஷமா நமக்கு தெரியறது ஆகாசமானது பிரத்யக்ஷம். அது நிறம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க நபக நீரம் அப்படின்னு இருக்கு. நிறம் இல்லையே அது பிரமை அப்படின்னு சொன்னாக்க அசௌகூபக ஏதத்து ரந்திரம் இதம் ரந்திரம் அத்த கக பத்ததி இஹ கக பததி அப்படின்லாம் நோகத்துல பிரயோகம் இருக்கு. அந்த பிரயோகத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தா இது அத்தனையும் அவ சொல்றது அனைத்து விபரீதம் விரோதம் எல்லாம் சரியாக பிரத்யக்ஷம் தான் சாதிக்கப்படுறது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். பிரத்யக்ஷம் வியோமநீலம் நபயிதிஹி மதிஹி சக்ஷுஷ்ரைவாஸ்மதாரேஹ உபோசௌ ரந்த்ரமேதத் ககைஹ பததி இத்யாதிதீஷ்ச அத்ரமாணம் ஆதாரஹ அத்ர ஆதபாதிஹி யதி பவதி கதம் தஸ்ய சேஹேதி போதஹ தஸ்யாம்ஷைஷ்சேத் த்ரியணௌ தத் சிதிலகதி நச வ்யோமவாக் ஆதபாதௌ அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அழகான பிரயோகங்கள். வியோமே இந்த ஆகாசமானது வியோமே ஆகாசம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா ஆகுது அப்படின்னு பிரதிஜை பண்ணிக்கிறார். அதுக்கு ஹேது ஹி அப்படின்னு இருக்கு. ஹீன்னு எந்த காரணத்தினால தெரியுமா? நீலம் நபகா நீளமா இருக்குது ஆகாசம் நபகான ஆகாசம் இது மதி. இந்த மாதிரி ஒரு ஞானம் வருது. அது எப்படி தெரிஞ்சது? அஸ்மதாதே நமக்கும் சரி அத மாதிரி மிருகங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சக்ஷுஷைவ சித்தா சக்ஷுஷைவ சக்ஷு இந்திரியத்தினாலே தெரியறது. நாங்க அனுமானத்தினாலாம் கற்பிக்க வேண்டாம், நேர பார்க்கிறோம். ஆகாசம் நீளம் ஆகாசம் பிரத்யக்ஷ விஷயம் பவதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சக்ஷுஷைவ. அதனால தெரியறது. ஆகவே ஆகாசமானது பிரத்யக்ஷந்தான் அப்படின்ட்டு உடனே அவன் கேட்டான், அது தூரத்துல இருக்குது அதனால நீளம் நபா அப்படின்னு பிரமையா பிராந்தி தான். அது உண்மையிலேயே அப்படி கிடையாது. இதோ நம்ம பார்க்கிற வெற்றிடத்துல வர்ணமே தெரியலையே, கலரே இல்லையே, அது அதனால அந்த மாதிரி பிரதீத்தியே இல்லையே, ஞானமே வரலையே அப்படின்னு கேட்டாக்க அசவு கூப்பக இது கிணறு அப்படின்னு பாக்குறோம். அத கிணறு எப்படி பார்த்தோம்? அந்த பெட்டவழி இருக்கு பாருங்க கிணத்துல, அதை பார்த்துட்டு அசோக கூப்பக அப்படின்னு கிணத்துல தீர்த்தம் இருக்கா ஒருத்தன் கேட்டான். கிணறு இருக்கு கிணத்துல தீர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப கிணறுன்றது எதை சொல்றோன்னா வெட்ட வழி தான் சொல்றது, அதுல தீர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும். அத மாதிரி ஏதத்து ரந்திரம் அப்படின்னு சொல்றோம். இது துளை இது துளை அப்படின்னு அதுவும் பிரயோகம் இருக்கு. அது எந்தெந்த ரந்திரங்கள்? பெரிய குழா இருக்கு, அந்த குழாவிலையும் ரந்திரத்தை பார்க்கிறோம். இத்தினோடு ஊசி இருக்கு, அந்த ஊசிலையும் ரந்திரத்தை பார்க்கிறோம். இப்படி இந்த துளையெல்லாம் பார்க்கிறோமோ இல்லையோ அதுலயும் பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி ககஹ இஹ பததி, பததினா விழறான்னு அர்த்தம், பததினா பறக்கிறான்னு அர்த்தம். இஹ பததி இங்கு பறக்கிறது, பறவையானது இங்கு பறக்கிறது அப்படின்னு இருக்குது. இதுல வந்து கூப்ப சப்தமோ ரந்திர சப்தமோ இஹ அப்படின்னுட்டு இஹ சப்தமோ இங்கு அப்படின்னுட்டு இவைகள் எல்லாமே ஆகாசத்துதான் சொல்றது. கூப்ப சப்தத்தினாலையும் வெட்டவழி சொல்லப்பட்டது, ரந்திர சப்தத்தினாலையும் வெட்டவழி சொல்லப்பட்டது. இஹ அப்படின்னு ஆதாரமா சொல்றது, அதுவும் வெட்டவழியே சொல்றது. அதனால இதெல்லாம் கண்ணாலதான் பாக்குறோம், இதெல்லாம் சாட்சூடமா இருக்குது. ஆகவே இத்தியாதி தீஷ்ட இது முதலான ஞானங்கள், இத மாதிரி லோகத்துல எத்தனை இருக்கு, அத்தனை புத்தியுமே அத்த இங்க எங்க என்ன ஆகாசமானது கண்ணால பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்துல மானம் இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தை காட்டும் உனக்கு என்ன வேலை?
இதை காட்டு உனக்கு இன்னும் வேற வேற என்ன தேவை உனக்கு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு இவா என்ன திருப்பி கேட்கிறான், இவரு இங்க வந்து நீலம் நபகான் இடத்துல நிறம் இருக்குன்னு நீ சொன்ன, ஆனா அசௌ கூப்பகா ஏதது ரந்திரம் இந்த ஈக பததி ககஹ பததின்னு சொன்னமே அந்த இடத்தெல்லாம் நிறம் தெரியலையே, அதனால எப்படி வந்து சாட்சி இடத்துல கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ல போகும். அதற்கு அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்ல போகும். அதுதான் பதிலே சொல்லிட்டோம். ஏன்னா நிறம் இருந்தாதான் கிரகிக்கணும் அப்படின்றது கிடையாது, அது காலத்துல அந்த மாதிரிதான் இருக்கு. காலம் வந்து பிரத்யட்சமா இருந்தா கூட அதுக்கு நிறம் இல்லை, ரூபம் இல்லாட்டா கூட அதை கிரகிக்கிறோம் நாம. அதனால அது அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்ல போறோம், அது பாத்துக்கலாம். அதன் பிறகு இந்த பிரதீதிகள்ல அத்த இந்த இதுவரையும் நாங்க சொன்னமே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆதார இஹ அப்படின்னா இதில், இங்கு இங்கு பறக்கிறது, இங்கு இது உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப அந்த இங்குன்றது ஆதார வாட்சி, ஆதாரத்தை சொல்லக்கூடியது. ஆதபாதிகி இங்கு சூரிய வெயில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து நீ என்ன சொல்லணும், இப்போ சசியச்ச அந்த இஹ அப்படின்றது ஆதபத்துக்கு வெயிலுக்கு இஹங்கிறது ஆதாரமா இருக்குது. இஹ இது போதக கதம் பவதி, சூரியனுடைய வெயில் இஹ பவதி இங்கு இருக்கிறது அப்படின்னு தானே லோகத்துல பிரயோகம். அந்த இங்குன்றது ஆகாசத்துக்கு தானே சொல்றது. நீ சொல்றப்படி பார்த்தானாக்க இஹன்றதுக்கு என்ன அர்த்தம், ஆகாசம் வருமா எதை அர்த்தம் சொல்லாது. அதனால ஏ அதுக்கு வந்து பிரயோகம் இருக்கே, அதுக்கு நீ விரோதமா சொல்ல முடியாது. இல்ல இல்ல அந்த பசிய அந்த ஆதபத்துக்கு ஆதபமே ஆதாரம், வெயிலுக்கு வெயிலே ஆதாரம் அப்படின்னு சொல்றோம். ஏன்றதும் வெயில் தான், இந்த ஆதபகன்றதும் வெயில் தான், வெயிலுக்கு வெயில் ஆதாரம்னு சொன்னோம்னாக்கா அப்போ ஒரே வஸ்துவுக்கு ஆதார ஆதேய பாவம் எப்படி வரும், அது வராதே அப்படின்னு கேக்குற. கதம் பவதி இது போதக கதம் பவதி ஏஹி போதக கதம் பவதி, ஆதாய பாவம் வராது. உடனே அவன் கேட்டான், சசிய அந்த எந்த ஆதபம் வெயில் வெயிலுக்கு அம்சைகி, அம்சம்னா அவயவம்னு அர்த்தம், அவயவைகி அவயவங்களினால. உதாரணம் சொன்ன மொழியும் நூல்களில் படமானது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். நூல்களில் படம் பார்க்கப்படுகிறது காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல அவயவங்கள்ல அவயவி தெரிகிறதே, அதனால அவயவம் வந்து அவயவியா இருக்கலாமே அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு பதில் தது இவ்வாறு நீ சொல்லுவது சரியானவும் சரியான கத்திரான ஒண்ணு மூணு அணு மூணு அணுன்னாக்க மூணு ஜனகங்கள் சேர்ந்த சரியானும் அதுல சிதிலகதி, சிதிலகதி கத்தின்னா பிரக்கிரிய உன்னுடைய பிரக்கிரிய இருக்க நீ சொல்ற கிரமம் அது சிதில சிதிலமா போயிடுறது, அது க்ஷீணமா போயிடும், அதுக்கு ஹானி வந்துடும், ஹானி வந்துடும். ஏன் ஹானி வந்துடும் அப்படின்னா சரியானுகம் தியோனுகத்துல இருக்குன்னு நீ சொல்லணும். இப்ப தியோனுகம் பிரத்யக்ஷம் இல்லையே, பிரத்யக்ஷமா தியோனுகம் தெரிஞ்சாதான் திரணுகத்தை தியோனுகத்துல இருக்கிறதா சொல்ல முடியும். தியோனுகம் பிரத்யக்ஷம் இல்ல நீயே வச்சுட்டு இருக்க, ஏன்னா ரெண்டு பரமானு சேர்ந்ததுதான் தியனுகம், மூணு தியனுகம் சேர்ந்தது அதாவது ஆறு பரமானு அது தியனுகம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அத மாதிரி பார்க்க முடியலையே, தியனுகத்தை பார்க்க முடியல, பார்க்க முடியாததுனால இது சரியா உனக்கு அமையாது, உன் சித்தாந்தமே விபரீதமா இருக்குது அது. அதனால அந்த சூரியனுடைய வெயில் சூரியனுடைய வெயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றது விபரீதமானது, அது விபரீதமானது. அந்த மாதிரி லோகத்துல பிரயோகமே கிடையாது, அந்த ஏன்னா இது வராது. அவயவத்துல அவயவிங்கிறது கடைசி பிரிந்து நீ போகணும். அப்ப பரமாணுவோ தியனுகமோ கண்ணுக்கு தெரியாததுனால அப்ப தியனுக விஷயத்துல விரோதம் வந்துடும், உன்னுடைய பிரக்கிரியையே ஆடி போயிடும். ஆகையினாலும் இந்த இகன்றத்துக்கு சாட்சாத்து ஆகாசம் தான் அர்த்தம் சொல்லிக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு,
லோகத்துல வந்து ஆகாய சப்தம் இருக்கு. அந்த ஆகாய சப்தத்தை இஹ அப்படின்றதுக்கும் ஆகாதுன்றதுக்கும் நம்ம எதை ஆதாரமா சொல்றோம் அது வரும். இஹ கடகா அஸ்தின்னு ஒருத்தன் சொன்னோம் அப்படின்னா நடத்தும் பூதலே கடகா அஸ்தி அப்படின்னு அதுக்கு புரிஞ்சுடுறது. அப்ப இஹன்றது ஆதாரம் வச்சு அந்த மாதிரி நான் வந்து இங்க பறவை பறக்கிறது இஹ ககா பதத்தி அப்படின்னு சொன்னாக்க அப்ப நான் எதை ஆதாரமா இஹன்ற சப்தத்தினால சொன்னா அது ஆகாசத்து தான் கிரகிக்கிறது. அதனால இங்க வந்து இஹ சப்தத்துக்கு ஆகாச வாசித்தம் தான் வரும். நீ சொன்ன மாதிரி ஆதப சப்தமும் ஆகாசப்தமும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடுறது இப்போ அது தவறது. பரியாயதான் யாருமே ஒத்துக்கிறது இல்ல. அது ஏன்னா நம்ம கண்ணை திறந்தாலே அதுதான் பார்க்கிறோம். ஆகையினால ஆகாசமானது சர்வாத்மா பிரத்யக்ஷமாகத்தான் இருக்கு. அது வந்து இது இல்லை அப்பிரத்யக்ஷம் இல்லை. அது மாதிரி விபுன்னு சொல்ல முடியாது, விபுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு தோஷம் ஒண்ணு சொல்ற, ஆகாசம் வெயில்ல வெயில் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். வெயில்ல வெயில் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த இது ஆகாசத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வெயில, வெயில ஆகாசத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆகாசத்திலிருந்து எது உற்பத்தி ஆகிறது அப்படின்னா வாயுதான் உற்பத்தி ஆகிறது. ஆகாசத்திலிருந்து வாயுதான் உற்பத்தி ஆகிறது. ஏன்னா தஸ்மாத்தான் ஆத்மனா ஆகாச சம்பூதா அப்படின்னா இருந்தது. நீ வந்து சொன்ன மாதிரி இந்த ஆகாச சப்தத்துக்கு சூரிய ஒளி அப்படின்னு சொல்லணும், சூரியனுடைய ஆதபம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது ஆகுதம் அப்படி சொல்லிட்டாக்க. இப்ப ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆகுதுன்றது போயிட்டு இது ஸ்ருதிக்கு விரோதமாக சூரிய வெயில் இருக்கு பாருங்க, அந்த வெயில் இருந்தா வாயு உற்பத்தி ஆகுதுன்னு வந்துடும், ஸ்ருதி விரோதம் வந்துடும், அது வந்து தவறு. அதனால இந்த ஆகாசமானது பிரத்யக்ஷமா இருக்கு அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். அதை இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரத்யக்ஷம் வியோம நீலம் நபயிதி மதிஹி சக்ஷுஷைவ அஸ்மதாதே போகோசோ ரந்த்ரமேதத் ககைஹ பததி இத்யாதி பீச்ச அத்ரமானம் ஆதார அத்ர ஆதபாதி யதி பவதி கதம் தஸ்ய ச இஹேதி போதஹ தஸ்யாம் ஷைஹி சேத் க்ரியணௌ தத் சிதில கதி நச வ்யோமவாக் ஆதபாதௌ. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஹரி.